ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. அதிகாலை 4:24 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் பூராடம். பிற்பகல் 3:10 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருக சீரிஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் வெற்றிகளை தக்க வைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் கிடைச்ச வெற்றிகளை வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வீரியமான செயல்பாடுகளும் விவரமான ஒரு சூழல்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் மேன்மை இருந்துகிட்டு இருக்கும். உத்தியோக ரீதியான வகையில் வந்து உயர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். திடீர் பிரபல்யமாகக்கூடிய அளவுக்கு ஒரு சில பேருக்கு சூழல்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மீனாட்சி அம்மனுக்கு தேனாபிஷேகம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்முக கணபதி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் FJ. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவன அதாவது உபஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால மங்களகரமான காரியங்கள் நடந்தேறும். இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும், கிரைண்டர் சம்பந்தப்பட்ட, மிக்சி சம்பந்தப்பட்ட உற்பத்தி மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் விறுவிறுப்பான லாபங்களும் விறுவிறுப்பான ஒரு மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீர்த்த நதிக்கரையில் நீராடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாஜகி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் HX. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை தாண்டியவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில பேருக்கு சொந்தத்திலேயே வரன் அல்லது பெண் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சந்தேகமில்லாத சந்தோஷம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுய புக்தியோடு செயல்பட்டு பய உணர்வை விளக்கி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் HU. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருந்து, அதே சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்ற குரு பகவானோடு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குதூகலமான மேன்மைகளை அனைத்து விதத்திலும் சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மேன்மைகளும் அதிகரிக்கும். நிகழ்கால தேவைகளுக்கு மேலே எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவனாசியப்பர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் FH. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அஷ்டமஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட, ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட, எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மலையளவு பயந்தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் DX.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான வெகுமானங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதியோர்களின் ஆலோசனைக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி, அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனா காணவும் இன்ப உலா செல்லவும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பேச்சில் வந்து தீர்க்கமும் உறுதியான செயல்பாடுகளும் துணிவான ஒரு அமைப்புகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். 6 இடத்துல பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முப்பொழுதும் எப்பொழுதும் முன்னேற்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி, அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CY. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசிதிபதி செவ்வாய் பகவானும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புதச்சுக்குற யோகமும் இருக்கிறதுனால உங்களுடைய தகுதிக்கு மேலான யோகமான மனுஷங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய சகாயமான உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். யோகமான பிரபல்யமான மனுஷாலை அல்லது மத போதகரை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரபல்யமான மத போதகராக உள்ள அதாவது வாழ்ந்து முடிந்த பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் துணியும் கொண்ட கடலையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர், அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் குருச்சந்திர யோகமும் உப ஜெய லாபஸ்தானத்தில் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுக்கர கோரையில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர், அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். எந்த இடத்துல உதவி கேட்டாலும் அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உதவி கேட்ட மனசால் வந்து உங்களை நாடி வரக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் பலம் பெற்று இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு பணியிட நீக்கம் செய்யப்பட்டதும் இவங்களே மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத மந்திரம் ஜெபித்தால் ஜக நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர், அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HF. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து சேரக்கூடிய மாற்றமான நாள். அதாவது கடந்த காலங்களில் வந்து உங்களை பற்றி ஏளனமாகவும் அதே சமயத்தில் தரக்குறைவாகவும் பேசினவங்க இன்றைய நாளில் பெருமையாக பேசக்கூடிய உங்களுடைய உண்மையான உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உங்களை பற்றிய மதிப்பு அவங்களுடைய மனசில் வந்து பெரிதாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே மிக்சி கிரைண்டர் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களும், மெக்கானிக் அப்படின்னா 2-வீலராக இருக்கலாம் அல்லது 4-வீலராக இருக்கலாம், இந்த மாதிரி மெக்கானிக் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் மேன்மையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய மேன்மையான காலங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர், அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CL.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய சூழல் உருவாகும். அஷ்டமஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பொதுவாகவே தங்க நகை கடை வச்சுக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுக்கிறவங்க, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே எதிர்பார்த்ததற்கு மேலே ஏற்றமான ஏமாற்றம் இல்லாத மாற்றமான நல் மாற்றங்களும் நல் வரவுகளும் அதிகரிக்கும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவரை பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, பிறந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் நவாம்சம் திரேக்காணங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது, உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.